ஒரு கருவுச்ச மான் தன் மகவை ஈனும் ஒரு தருணம். அந்த மான் ஒரு அடர்ந்த புல்வெளியை கண்டது. அதன் அருகே ஒரு பொங்கி பெருக்கொடுத்தோடும் ஆறு. இதுவே கன்றை ஈனுவதற்கு சரியான இடம் என்று அந்த மான் அங்கு சென்றது. அப்போது கருமேகங்கள் சூழ்ந்தன. மின்னலும் இடியும் வானில் இடிக்க ஆரம்பித்தன. மான் தன் இடப்பக்கம் பார்த்தது. அங்கே ஒரு வேடன் தன் அம்பை மானை நோக்கி குறிப்பார்த்து நின்று கொண்டிருந்தான். மானின் வலப்பக்கம் பசியுடன் ஒரு புலி அதை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ஒரு கருவுச்ச மான் பாவம் என்ன செய்யும்? அதற்கும் வழியும் வந்துவிட்டது. மேலும் எங்கோ பச்சை காட்டு தீயும் எரிந்து நெருங்கி வர ஆரம்பித்து விட்டது. என்ன நடக்கும்? மான் பிழைக்குமா? மகவை ஈனுமா? மகவும் பிழைக்குமா? இல்லை காட்டு தீ எல்லாவற்றையும் அழித்து விடுமா? வேடனின் அம்புக்கு மான் இரையாகுமா? புலியின் பசிக்கு உணவாகுமா? பச்சி எரியும் கொடும் தீ ஒரு புறமும் பொங்கும் காட்டாறு மறுபுறமும் பசியோடு புலியும் வில்லுடன் வேடனும் எதிரெதிர்ப்புறம் மான் என்ன செய்யும்? மான் எதை பற்றியுமே கவலைப்படாமல் தன் கவனம் முழுவதையும் தன் மகவை ஈனுவதிலே செலுத்தியது. ஒரு உயிரை விதைப்பதிலேயே தன் கவனம் இருக்க மற்ற சுழல்கள் அதன் கண்களில் படவில்லை. அப்போது நடந்த நிகழ்வுகள் மின்னல் தாக்கியதால் வேடன் கண்ணிடந்தான். அவன் எய்த அம்பு குறித்தவரி புலியை தாக்க அது இருக்கிறது. தீவிர மழை காட்டு தீயை அணைத்தது. அந்த மான் அழகான ஒரு குட்டி மானை பெற்றெடுக்கிறது. வாழ்வின் பெரும்புயலில் பல எதிர்மறை சிந்தனைகள் நம்மை சுற்றி நின்று அச்சுறுத்தும். நாம் நம் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி மற்றதை இறைவனிடம் விட்டுவிட வேண்டும். அவர் எப்போதும் எதிலும் நம்மை வருத்தப்பட விடமாட்டார். கடவுள் தூங்குவதும் இல்லை, நம்மை துயரப்படுத்துவதும் இல்லை. உன் செயலில் நீ கவனம் செலுத்து, மற்றவை நடந்தே தீரும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.